Miga. Arul Miga Sti. Arul Migu Sti. Vembuliamman. Alayam. இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் இப்ப வானகரம். இப்போ இந்த கோயில் வந்து நம்ம கிளீன் பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டாவது விக்கா கிளீன் பண்ணிட்டு இருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா பையன் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணியாச்சு, இன்னும் நல்லா க்ளீன் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா க்ளீன் பண்ணணும். அங்கே உள்ளே க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ எது டாப்பில் இருக்க சின்ன கோயில் இருக்கா, அங்கே வந்து இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கோங்க. இவங்க நாங்கள் இவங்க இருக்கிறவங்க இவங்க எல்லாம் தான் இந்த இடத்த க்ளீன் பண்ணாங்க. அது பார்த்திங்கன்னா இந்த காலத்துக்கு தான் நம்ம க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறது. எங்கள் ஆயா அங்கே க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க பார்த்திங்கன்னா தெரியும். அது பாருங்கள், எங்கள் ஆயா க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் நாங்கள் போய் அங்கே பக்கத்துலேயே க்ளீன் பண்ணுவோம். கோயில் வந்து இப்போ மூடி இருக்குது. நம்ம சாயங்காலம் மதியான டைம்லாம் மூடி இருக்குது. அது பார்த்திங்கன்னா இந்த கோயிலை தான் இப்போ க்ளீன் பண்ணியாச்சு, அங்கெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு எத்தாப்பில் இருக்க சைடில் வந்து க்ளீன் பண்ணுவோம். இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேம்புலியம்மன் வந்து அருள்மிகு ஸ்ரீ வேம்புலியம்மன் கோயில் வானகரத்தில் இருக்குது. இதான் பூந்தமல்லி நெடுஞ்சாலை பாருங்க, பஸ் போதா? பூந்தமல்லி நெடுஞ்சாலை, பூந்தமல்லி நெடுஞ்சுக்கு ஆப்போசிட்ல பஸ் ஊற்றி இறங்குனதும் இந்த கோயில் இருக்குது. இந்த கோயிலில் மசானா கோயில் நடக்கும் போது அதுக்காக இப்போ கிளீனிங் வேலைலாம் பார்த்துட்டுருக்குறோம். இந்த உழவாளர் பணி வந்து நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். விருப்பம் உள்ளவங்க நீங்களும் ஜாயின் பண்ணுறதுன்னா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் அட்ரஸ் அனுப்புகிறோம். வீக்லி நாங்கள் சண்டே ஆனால் போயிட்டுருக்குறோம். இந்த சண்டே இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். விருப்பம் உள்ளவங்க சொல்லுங்கள், நாங்கள் அட்ரஸ் அனுப்புகிறோம். நீங்களும் வந்து இந்த பணிகளை செஞ்சலாம். தேவனோட அருள் பெறலாம். வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சும்மா நம்ம ஷார்ட்ஸ் பண்ணுறோம். வந்து ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இங்கே க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ எங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா க்ளீன் பண்ணியிருக்காங்க, எங்கள் சொந்தக்காரங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம். கோயில் உள்ளே வந்திருக்கோம். நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாமான்கள் க்ளீன் ஆகிடுச்சு. வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து க்ளீன் பண்ணிட்டோம். அங்கெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். இதோ பாருங்கள், எங்கள் அம்மா வந்து எல்லா பொருளும் எடுத்து வைக்கிறாங்க. இப்போ வந்து கழிவு தாண்டுறதா வேலை, அதனால மம்மிட்டிக்கலாம் இந்த வேலையும் இல்லை. அது பாருங்கள், இங்கே தான் க்ளீன் பண்ணோம் காலையில். இங்கே ஃபுல்லாக வந்து இதுவாக இருந்தது, விளக்கங்களாக இருந்தது. அது க்ளீன் பண்ணி அங்கே வெளியே போட்டுட்டோம். இப்போ இந்த ஆப்போசிட் கோயில் வந்து இந்த கோயில் தான். அது இந்த கோயில் தான், இந்த கோயிலும் க்ளீன் பண்ண சொல்லியிருந்தாங்க, க்ளீன் பண்ணியாச்சு. இங்கே வந்து குப்பைங்களாம் அள்ளிட்டோம். இங்கே ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டே நடந்தது. எனக்கு ஆக்சிடென்ட்னாச்சுக்கோங்க, வந்து அந்த தூக்கும் போது பாடு வந்து கையில் விழுந்துருச்சு. அங்கே இரும்பு கொண்டு வந்தது போல காலை போய் வச்சிருந்தால இந்த கால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால் ஃபுல்லாக இங்கே பார்த்தீங்கன்னா வீங்கிருச்சு. அப்படியே கடிச்சு ஆனால் கொஞ்சம் எறும்புக்கிட்ட வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாடு தண்ணி குடிக்குது. நம்ம அம்மன் கழுவுன தண்ணியை குடிக்குது மாடு. வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கோயில். இந்த கோயிலில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அச்சு கூட இருக்குது பாருங்கள். நீ கழுவி தள்ளணும். இது வந்து செம்பு. இப்போ இதெல்லாம் கழுவி தள்ளணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து நம்ம உங்களுக்கு அட்ரஸ்லாம் அனுப்ப முடியாது, எங்கள் அம்மா தெரியாமல் சொல்லிட்டாங்க. இந்த கோயில் இந்த வாரத்து மட்டும்தான் இந்த கோயில் இருக்குது. அடுத்த வாரத்தில் சண்டேல வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்கன்னா, நம்ம இதில் வந்து வேலை செய்கிறதுக்கு ஜாயின் பண்ணுறீங்கன்னா வச்சுக்கோங்க, கைலாசநாதர் சிவன் கோயில் இருக்கும். அந்த கோயில் பானகர் நெடுஞ்சாலையில் இருக்குது. அந்த கோயிலில் வந்து நீங்கள் வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம கூட செய்கிறதுக்கு. அப்புறமா நீங்கள் ஜாயின் பண்ண வச்சுக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெள்ளைக்கன் தட்டி வெயிட் பண்ணுங்கள். நம்ம இது மாதிரி அடுத்த கோயில் வந்து செஞ்சுட்டே இருக்கும்போது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அந்த கோயிலெலாம் இந்த கோயிலெலாம் இருக்கான்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் தான் இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். வந்து பார்த்திங்கன்னா அவங்க க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. வந்து பார்த்திங்கன்னா அவங்க செடிக்கு தண்ணி ஊற்றிட்டுருக்காங்க. இப்போ இந்த பையனாச்சுன்னா க்ளீன் பண்ணிட்டு யூடியூப் பண்ணிட்டு
டிக்கெட் வந்து நான் டிக்கெட்டு பண்ண மாதிரி கூட அவன் லீவ் விட்டான். நீங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இது பெருமாள் வந்து இந்த பெருமாள் பாட்டி வாய் சொல்லிருங்க. ஹாய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெருமாள் கோயிலில் அது சுற்றி அது பக்கத்துலேயே பெருமாள் அப்படியே ஜாயின் பண்ணியிருக்காங்க. வந்துருக்கு பாருங்கள். இந்த கோயில் வந்து நம்மளுக்கு ஊட்டி இருக்குது. தர்கா கோயில் பெருமாள் அவங்க ரெண்டு ஒய்ஃப் இருக்காங்க பக்கத்துலேயே. ஒரு ஒய்ஃப் தெரிஞ்சுட்டாங்க, இன்னொரு ஒய்ஃப் வந்து இது பாருங்கள். அந்த கோயில் தான் அது. இப்போ இது அந்த பெருமாள் கோயில் ஜாயின் ஆகிருக்கு. வந்து நம்மளுக்கு கிளம்புற டைம் போகிற டைம் வந்துருச்சு. வந்து பார்த்தீங்கன்னா சரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் தான் அது இங்கே ஜாயிண்டாக இருக்குது. இங்கே காலையில் விளாட்னா இப்போ கழுவி கழிச்சிருக்காங்க. இருக்கு அப்படி இங்கே வந்தோம்னா இங்கே வந்து இந்த அண்ணா வந்து வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இது இருக்காரு, விநாயகர் இருக்காரு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போகும்போது நம்மளுக்கு வந்து என்ட்ரன்ஸ் அங்கே இருக்கும். என்ட்ரன்ஸ் இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் அண்ட் வந்துட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இதை இருக்கு பாருங்க. இதில் அம்மனை காமிச்சிடலாம். உள்ளே போக முடியாது உங்களால் இப்போ கூட்டு போடுறதுனால. நீ க்ளீன் தான் பண்ண வந்திருக்கிறதுனால போக முடியாதுன்னு கேட்காதீங்க. அயிர் வந்து அயிர் கிட்ட சாவி இருக்குது, ஆனால் நம்மளால் போக முடியாது. அயிர் வந்து உள்ளே தான் க்ளீன் பண்ணிப்பார். நம்மளுக்கு வந்து வெளியே தான் இங்கே வெளியே தான் வேலைங்களே. இப்போ இங்கே வந்து சொல்லியிருக்கோம் கைலாசநாதரோட அத்தை வீக் இருக்கும். அப்போமே இப்போ இந்த தம்பியும் க்ளீன் பண்ணியிருக்காரு கூட. நம்மளும் க்ளீன் பண்ணியிருக்கோம். காலையில் 9:00 ஐயம் 5:00 உங்களுக்கு வந்து நடுவில் போகணும் ஏன்னா சர்ஜெட் வரேன்னு நீங்கள் போயிடலாம். வந்து இதுதான் அந்த சாமி. ஆனால் வேலை செய்யறதெல்லாம் காமிச்சு பார்த்தீங்கன்னு நினச்சி நாங்கள் வேலை செஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு ஐடியா வந்துச்சு இதை யூடியூப்பில் போடலான்ட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சாமி. என்னடா ரொம்ப நேரம் மொக்க போடாதுன்னு நினைக்காதுங்க. சாமி பற்றி சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் இந்த கான்டாக்டுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிக்கலாம். இது நம்ம கான்டாக்டில் கோயிலில் வந்து ஏதோ கான்டாக்ட் இருக்குது. இது அந்த கோயில் நம்பர் தான். வேணால் உங்களுக்கு ஃபோன் பண்ணி எதுனா சண்டா தானே போடுறீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கோங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்புறமா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது உங்களுடன் வளவது நான் தான் உங்கள் நித்திஷ் அஸ்வின். அப்புறம் சாமி பாய். ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் வந்து இந்த அங்கிள் தான் வந்து இதுக்கு வந்து தலைவர் மாதிரி இவர். இப்போ நான் ஒரு இந்த கோயில் பற்றி சொல்லுவார். சுத்தமில்லாத கோயில்களை எங்களால் முடிஞ்ச ஒரு 20-30 பேர் சேர்ந்து கோயிலை சுத்தம் பண்ணி அவங்க நல்ல முறையில் கோயிலை நாங்கள் பராமரிச்சுருக்கோம். உங்களுக்கு தேவையான பக்கத்தில் இருக்க மதுரை வயல், கோயம்பேடு மற்றும் பூந்தமல்லி பக்கம் உள்ள கோயில்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா எங்களால் முடிஞ்ச அவங்க விவகார பணியை அந்த சிவனர்களை நான் செஞ்சு கொடுப்பேன். நன்றி. ஓம் நமஸ்கார். உங்கள் நம்பர் சொல்லுங்கள். உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் 9042923473. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் அடியாரோடு சேர்ந்து உங்களால் முடிஞ்ச ஒரு உழவர் பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் அங்கிள்.